ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற யூடியூப் சேனல். இந்த சேனல் முழுக்க முழுக்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி சொல்லித்தரதுக்காக தான் இந்த சேனல். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்களை டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரிய வரும், ரைட்? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ரைட்? ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், முழுசாக பாருங்கள். உங்களுக்கும் உங்களோட யூடியூப் சேனல் க்ரோத்துக்கும் கண்டிப்பாக என்னோட சேனல் ஒரு அட்லீஸ்ட் 1% உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நான் கேரண்டியாக சொல்கிறேன், ரைட்? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலில் பார்த்துருப்பீங்க யூடியூப் தம்ப்நெயில், இந்த அட்ராக்டிவ் சூப்பர் டூப்பர் தம்ப்நெயிலை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தம்ப்நெயிலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தம்ப்நெயிலை எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ ஃபோட்டோஷாப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் எப்படி இந்த சூப்பர் ரூபட் க்ளோயிங் எஃபெக்ட் தம்ப்நெயில கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட சேனலுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த தம்ப்நெயில எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சூப்பர் டூப்பரான இந்த மாதிரி தம்ப்நெயில எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் கொடுக்குற எந்த சேனலுமே தமிழில் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், முழுசாக பாருங்க. அது இல்லாமல் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த க்ளோயிங் எஃபெக்டோட இருக்கிற தம்ப்நெயில உங்களால் மொபைலில் க்ரியேட் பண்ண முடியாது, ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த தம்ப்நெயில வந்து எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு காமிக்கிறேன், ஓகே? ஸோ இதில் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். சும்மா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நான் எவ்வளோ லேயர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணால் தான் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு அட்ராக்டிவ் தம்ப்நெயில வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த தம்ப்நெயில எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம், ஓகே? ஸோ ஸ்க்ராட்சிலிருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் கூகுள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, கூகுளில் போயிட்டு அடோபி ஃபோட்டோஷாப் 2021 ஆர் 2020 போடுங்க, ப்ரீ ஆக்டிவேட்டட் அப்படின்னு இருக்கும், ஓகே? ஸோ இப்படி போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இது வந்து ஃப்ரீ தான், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும், ரைட்? ஓகே, ஸோ இல்லாட்டி இந்த லிங்க்கில் கிடைக்கல அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய லிங்க் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு லிங்க்கில் உங்களுக்கு வந்து ஃபுல் வெர்ஷனே கிடச்சிரும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், இது இல்லீகல் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபைல் நியூ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தம்ப்நெயில் சைஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 அண்ட் 1080 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் ரிசல்யூஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 300 பிக்சல் வச்சுங்க, 300 பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ 300 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். 1920, 1080, 300 ரெசல்யூஷன்ஸ், ரைட்? ஓகே, ஸோ மற்றதெல்லாம் சேம் தான், ஜஸ்ட் க்ரியேட் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பிளாங்காக ஒரு இது வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ நான் எடுக்கிறேன். அப்பப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது சும்மா சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான். ஸோ அதிலிருந்து ஒரு ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். சும்மா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கோன்னு வச்சுங்க, இதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி நான் உள்ளே விட்டுருக்கேன், ஓகே? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ உங்கள் ஃபோல்டர்லேருந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இழுத்து விட்டா போதும், போட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்புறம் டக்குன்னு இதை கிளிக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ரொம்ப பல்லு காமிச்சிட்ருக்கணும். ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் உங்களுக்கு நிறைய ப்ரஷ் டூல்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். இது ரெண்டுத்தில் எது வேணும். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வந்து ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், உங்களை மட்டும் செலக்ட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூலில் போயிட்டு நீங்கள் அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணி இப்படி மவுஸில் கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை கம்ப்ளீட்டாக அது வந்து செலக்ட் பண்ணிடும், ஓகே? ஸோ எங்கே கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நல்லா ஜூம் பண்ணுங்கள், எங்கெல்லாம் சரியாக செலக்ட் ஆகலையோ அங்கெல்லாம் மறுபடியும் செலக்ட் பண்ணணும், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடம், இந்த ஷோல்டர்கிட்ட ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன்.
ஸோ இங்கே காது செலக்ட் ஆகலை, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் தாடிலாம் செலக்ட் ஆகலை. ஓகே, ஸோ இதெல்லாம் இங்கே கொஞ்சம் காது செலக்ட் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைனஸை கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது மவுஸ் கீபோர்டில் ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்னு மாறிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து பக்காவாக வந்துடும். இங்கே ப்ளஸ், அவ்வளோதான், ரைட். ஸோ அதே மாதிரி வேறு எங்கே அதோ இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது, மைனஸ் கிளிக் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக வரும். ஸோ இது ஒரு ஆப்ஷன், நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்படியும் பண்ணலாம். இதில் எனக்கு சரியாக கிளியராக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென் டூலை கிளிக் பண்ணி மேனுவலாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சைடில் இருக்கிற அந்த நாய்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக பக்காவாக வந்துடும். ஸோ அதாவது கச்சாமச்சான்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் ஒர்க் அதிகம்தான், பொறுமையாக பண்ணணும். நான் இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பாக்ஸ், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து ஒன்று கொடுத்துக்குங்க. ஓகே, ஓகே கொடுத்துருங்க, ரைட். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மேக் செலெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரைட் சைட் கார்னரில் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் இருக்கும். ஸோ ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பூம், பின்னாடி இருக்கிற உங்களோட அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே டெலிட் ஆகிடும், ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொசிஷனை வைக்கணும். இங்கே நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஆல்ட் பட்டனை பிடிச்சிக்கிட்டு உங்களோட சைஸை நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து சென்டர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், இது இது ஒரு ஒர்க்கு நம்ம முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் நான் வந்து மோஸ்ட்லி டார்க் பேக்ரவுண்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் போய்ட்டு பிளாக் இன்டீரியர் அப்படின்னு போடுங்க. ஸோ இப்போ இமேஜஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இதில் இது இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டூல்ஸில் போயிட்டு சைஸில் போயிட்டு லார்ஜ் சைஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு குவாலிட்டியான பிக்சர்ஸ் கிடைக்கும், ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இது சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். எனிதிங், ஏதாவது ஒரு இமேஜஸ் நமக்கு வந்து டார்க்காக இருக்கணும், அவ்வளோதான். பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ரைட். ஸோ நான் சூஸ் பண்ணுறது வந்து இந்த இதை சூஸ் பண்ணுறேன். இதோட குவாலிட்டி பார்ப்போம், நல்லாயிருக்கு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் ஆஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைனா அந்த இமேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் டவுன்லோட்ஸில் போயிட்டு சேவ் கொடுத்துட்றேன், ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட்ஸில் போயிட்டு ஃபோட்டோஷாப்பையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த இமேஜை ட்ராக் பண்ணி உள்ளே விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணால், இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட பிக்சருக்கு கீழே கொண்டு வரணும். பிடிச்சி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம பிக்சர் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் டி அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆல்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடச்சிரும். ஸோ அப்படியே என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க, ரைட். ஸோ அது மட்டும் பண்ணுறது இல்லாமல் ஃபில்டரில் போயிட்டு ப்ளரில் போயிட்டு காஷியன் ப்ளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ளரியாக இருக்கும் இமேஜ். ஸோ ரொம்ப ஒரு 10 வச்சோம்னா ரொம்ப ப்ளரியாகிடும். ஸோ அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு 3.5 அந்த ரேஞ்சில் வச்சிங்க வந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே கொடுத்துருங்க, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜையும் ப்ளர் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு இன்னொரு விஷயம் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா இன்னொரு ஐக்கான், ஸோ க்ரியேட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போஷர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு பேக்ரவுண்டு டார்க்காக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ நான் ஓரளவுக்கு டார்க் பண்ணிட்டேன்.
ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப டார்க் பண்ணால் இருட்டாயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு 1.7, 1.9 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சு டார்க் பண்ணிக்கலாம். ரைட், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நான் பண்ணுற அதே செட்டிங் தான் பண்ணணும்னு இல்லை, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நமக்கு பின்னாடிலாம் யாரும் பார்க்க போகிறதுல அந்த க்ளோயிங் எஃபெக்ட் தான் நமக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு அட்ராக்டிவாக இருக்க போகுது. ரைட், ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போசர் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, முடிஞ்சுங்களா வேலை? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இங்கே க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு நல்ல ஃபாண்ட்டாக வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஹவு டு மேக் அப்படின்னு போட்டுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து இதை கொஞ்சம் நம்ம பெருசு சிறுசு பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சாரி டில்ட்லாம் பண்ண வேண்டாம். ஹவு டு மேக், உங்களுக்கு ஃபாண்ட்டு சரியாக வரல அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் லைக் தட் வேறு ஒரு ஃபாண்ட்டை வச்சு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஹவு டு மேக் அப்படின்னு போடுறேன். நம்மளோட பிக்சர் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சிறுசாக்கிடுவோம். ஓகே ஓகே, கரெக்டாக அப்படின்றது போட்டு ஆல்ட் பட்டனை பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்க அப்படின்னா இன்னொரு லேயர் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இன்னொரு இது அப்படியே வந்துடும். யூடியூப் மறுபடியும் ட்ராக் பண்ணி விட்டுட்டு தம்நைல்ஸ் லைக் திஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிக்கல, ஸோ நான் வேறு ஃபாண்ட்டை மாற்றிக்கிறேன். ஒரு மாதிரி கச்சம்ச்சான் கிறுக்கின மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ நான் வீடியோ தானே க்ரியேட் பண்ணுறேன், ஸோ அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மூணு விஷயம் பண்ணணும். ஸோ ஹவு டு மேக் அப்படின்றது இல்லையா, ஸோ இந்த யூடியூப் அப்படின்றத நம்ம பெருசாக்குவோம். பிடிச்சிட்டு யூடியூபை கொஞ்சம் பெருசாக்குவோம். அதே மாதிரி தம்நைல்ஸ் அப்படின்றதையும் கொஞ்சம் பெருசாக்கி. ஓகே, ஸோ இந்த லைக் திஸ் அப்படின்றத கொஞ்சம் சின்னதாக்கிக்குவோம். இந்த ஹவு டுவையும் சின்னதாக்கிக்கலாம். ஓகே, ஸோ இது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிக்கிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, ஸோ எல்லாமே ஒரு ஆர்டரில் இருக்கும். ரைட், ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான விஷயத்தை பண்ணணும். ஸோ நம்ம வந்து தம்நைல்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு யூடியூபை கிளிக் பண்ணி, யூடியூப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இது ஒவ்வொன்று ஒரு லேயர் தம்நைல் லைக் திஸ் அப்படின்றது எல்லாமே ஒவ்வொன்று ஒரு லேயர். யூடியூப் தம்நைலை கிளிக் பண்ணி, யூடியூபை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஓவர்லே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே போனீங்க அப்படின்னா கலர் ஓவர்லே இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து கலர் ஓவர்லேயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு வேணுங்கிற கலர் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்ல வேறு ஏதாவது கலர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவுக்கு நான் வந்து க்ரீன் வைக்கிறேன்னு வச்சுக்கோம். எல்லா வீடியோலையும் எல்லோ தான் வைப்பேன், பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக க்ரீன் வைக்கிறேன். வேணாம், நான் அதில் என்ன பண்ணணும் அதே சொல்கிறேன். ஸோ எல்லோவே வைக்கிறேன், ஓகே கொடுத்துட்றேன். ரைட், ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெவல் அண்ட் எம்போஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கரெக்டு தான், இப்போ ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல பிளாக் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கியாக இருக்கும். ரைட், ஸோ அதை நீங்கள் வேறு கலர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லைக் ஆரஞ்சு மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு ரெட்டிஷ் கோல்டன் கிளே அப்படியே ஒரு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இருக்கட்டும், ஒரு 10 கூட இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த இடத்துல மறுபடியும் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஷேடிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மற்றபடி இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் வந்து இன்னர் பெவல்னு இருக்கணும், டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் இருக்கணும். இது வந்து நீங்கள் 100 வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 1000 வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு இங்கே டெப்த்து மாறும். நான் இப்போ 100 அப்படின்னு போடுறேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் லைட்டாக ஷேட் இருக்கும். 1000 போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டார்க்கான ஷேட்ஸ் இருக்கும். ரைட், ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கலாம். இதை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். நீங்கள் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிளிக் பண்ண மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வழக்கமாக வைக்கிறது இந்த ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்திங்களா, இது தான் வைப்பேன். ஆங்கிள் வந்து 114, ஒப்பாசிட்டி 49, இந்த ஒப்பாசிட்டியும் 49, இந்த இடத்துல ஒயிட்டு தான் வச்சுருப்பேன். ரைட், ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் ஷேடோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஷேடோ ஒன்று ஓப்பன் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஷேடோவை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட் ஒரு மாதிரி பிளாக்கிஷாக கொடுப்போம். பின்னாடி தெரியும், இப்போ நான் வந்து ஒயிட்டாக வச்சேன் அப்படின்னா க்ளீனாக தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சா போதும் பின்னாடி, பட் அது மேண்டட்டரி இல்லை, வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ரைட், ஸோ கிளிக் ஓகே. ஆங்கிள் 90 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நார்மலாக தான் இருக்கும். ஒப்பாசிட்டி 100, டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 வச்சுக்கோங்க, 5 or 10 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து 3 வச்சுக்கிறேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் யூஸ் பண்ணுறேன், மற்றது எல்லாமே சேம் தான். அப்படியே விட்டுட்டான், விட்டுற வேண்டியதான். கிளிக் ஓகே.
ஓகே. ஸோ இப்போ யூடியூபுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், மறுபடியும் தம்ப்நெயிலுக்கு கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா யூடியூப் பக்கத்தில், இந்த எஃபெக்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஆல்ட் கீயை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி தம்ப்நெயிலில் விட்டீங்க அப்படின்னா தம்ப்நெயிலும் உங்களுக்கு கலர் மாறிடும். ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது லைக் திஸ் அப்படின்றது அல்லது ஹவு டு மேக் அப்படின்றது ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹவு டு மேக்ன்ற டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து பேவல் அண்ட் எம்போஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த டார்க் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதில் நான் வந்து பிளாக் மாத்துறேன். ரைட், ஸோ பிளாக் வச்சுட்டு ஓகே கொடுங்க. ட்ராப் ஷேடோ, ட்ராப் ஷேடோ வந்து அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட் கலர் கொடுத்துங்க. ஓகே, ஸோ ஓகே கொடுத்துருங்க. கிளிக் ஓகே. அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு ஆல்ட் கீயும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி மேலே போனீங்க அப்படின்னா மேலேயோ எங்கே இருக்கோ அந்த அது அதுக்கு நேராக நம்ம கொண்டு போகணும். எங்கே இருக்குது நம்மளோடது, லைக் திஸ். ஸோ இந்த லைக் திஸில் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ லைக் திஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபார்மெட்டில் வந்துடும். ஸோ இப்போ சைடில் இருக்கிற இந்த ஏரோவெல்லாம் அழுத்தி விட்டிங்கன்னா டெக்ஸ்ட் அந்த இதில் எஃபெக்ட்ஸ்லாம் உள்ளே போயிடும், டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம பார்க்க முடியும். இப்போ கண்ட்ரோல் கீயை பிடிச்சிக்கிட்டு லைக் திஸ் கண்ட்ரோல் கீயை பிடிச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் பெருசாக முடியும், சிறுசாக மொத்தமாக ஓகேங்களா. ஸோ பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளிக்கிறதா தான் தள்ளிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் கீயை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் டில்ட் பண்ணி விடுறேன். ரைட், டில்ட் பண்ணிவிட்டு இடம் மூவ் பண்ணி டிக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் லைக் திஸ் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லைக் திஸ்க்கு பக்கத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம டாட் 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 வைப்போம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ரைட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து அந்த மேஜிக்கான அந்த க்ளோயிங் எஃபெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு எக்ஸ்போசர்னு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்போசருக்கு மேலே இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் எங்கேயாவது கிளிக் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த லேயர் என்ன பண்ணுங்கள், அப்படியே ட்ராக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கொண்டு வந்துடுங்க. ரைட், ஸோ கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே ப்ரஷ் டூல்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிங்க. ஸோ நான் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு பேசிக்கான விஷயங்களை தனியாக ஒரு டுட்டோரியல் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அப்போ அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ரஷ் டூல்னு ஒன்று இருக்கும். ஸோ இல்லாட்டி பி கம்ப்யூட்டரில் பி ப்ரெஸ் பண்ணிங்க உங்களோட கீபோர்டில் அப்படின்னா ப்ரஷ் டூல் க்ளியேட் ஆகும். ஓகே, ஸோ இதோட சைஸை பெருசாக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 700 போட்டுக்குங்க. ஹார்ட்னஸ் வந்து 0, ஸ்மூத்திங் வந்து பார்த்திங்கன்னா 10% அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ப்ரெஷ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். அதில் ஒயிட்டை கிளிக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் இங்கே நம்ம என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் பெயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு எல்லோயிஷ் கலர் எடுப்போம். எல்லோ எல்லோ கொடுப்பீங்களா இல்லை ப்ளூ கொடுக்குறீங்களா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. ஸோ நான் வந்து ரெட் கொடுக்குறேன், இந்த ஃபோட்டோக்கு நான் வந்து ரெட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ கிளிக் பண்ணி, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அங்கங்கே இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ரைட், க்ரியேட் பண்ணியாச்சு. ரைட், ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த நார்மல் இந்த இடத்துல இந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கு, நம்ம ரெட் கலரில் கிளிக் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல நார்மல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு லேயர் க்ரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் சைஸ் வந்து நம்ம வந்து 400 வச்சுக்கலாம், ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 25. ஓகே, ஸோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெட்டுக்கு பதில் அகெயின் ஒயிட்டுக்கு போயிட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பின்னாடி ஒரு ஒயிட்டாக தெரிகிற மாதிரி. ஓகே, ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒயிட் போயிடும். ரீடூ அன்டூ பண்ணுவோம் இல்லைங்களா அது. ஸோ அன்டூ, ஸோ அதே மாதிரி நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட், ஜஸ்ட் இந்த மாதிரி. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பழைய தம்ப்நெயிலே நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் போயிட்டு என்னோடய ஓல்டு தம்ப்நெயில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ எதுவும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது வைக்கணும், இந்த பக்கம் ஏதாவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு இமேஜஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரைபாட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரைபாடை நான் கொண்டு வரணும் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல இந்த பூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ட்ராக் பண்ணி இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் பேக்ரவுண்டோடு வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
அந்த இமேஜை தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லைங்களா, குயிக் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல், அதை கிளிக் பண்ணி இது வரைக்கும் செலக்ட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்களை செலக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அகைன் குயிக் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மைனஸ் பட்டன் வரணும், ஓகேங்களா? ஸோ மைனஸ்னா நீங்கள் வந்து ஆல்ட்டுக்கையை பிடிச்சிங்கன்னா மைனஸ் வந்துடும், விட்டுட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் வந்துடும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓரம்லாம் கரெக்டாக இருக்குது. அடிஷ்னலாக ஏதாவது வைக்கிறதா இருந்தால் மட்டும், இல்லாட்டி இந்த பார்ட் உங்களுக்கு தேவையில்லை, இந்த இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அகைன் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வர்ஸ் கொடுத்துட்டு டெலிட் பட்டனை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் மட்டும் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்து சேவ் ஆன் மை கம்ப்யூட்டர் கொடுத்து ஏதாவது ஒரு லொக்கேஷனில் போயிட்டு இந்த இடத்துல ட்ராப் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பிஎன்ஜியில் தான் சேவ் பண்ணணும். டேரெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகாது. பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கிளிக் பண்ணி அந்த இமேஜை சூஸ் பண்ணி, இல்லை தனியாக ஒரு இமேஜ் நான் ஒன்றுன்னு போட்டு சூஸ் பண்ணுறேன், 1111 சேவ், ஓகே, க்ளோஸ், ஓகே. ஸோ இப்போ நான் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் டவுன்லோட்ஸில் போயிட்டு, சாரி டவுன்லோட்ஸ் 111 நம்ம சேவ் பண்ணதை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது அப்படியே என்ன பண்ண, சாரி இந்த செலெக்ஷன் டூலை சூஸ் பண்ணிக்கிங்க, இது அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விட்டோம் அப்படின்னா பின்னாடி போய் விழுந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் ஜஸ்ட் அந்த இமேஜஸ் மட்டும் கரெக்டாக வந்து உங்களுக்கு உக்காந்துடும். பட் இந்த பார்ட்டுக்கு, இந்த வீடியோவுக்கு இது தேவையில்லாத ஒரு இமேஜ் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த இமேஜை டெலிட் பண்ணிடுறேன், ஓகே. ஸோ அது இல்லாத தேவையில்லாத ஒன்று வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் லைக் தட் விட்டுருங்க, ஓகே. ஸோ இல்லை வேறு டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் இதே மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூப் ஐக்கானை வச்சுக்கிறேன் இந்த இடத்துல, ரைட். ஸோ நான் வந்து இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஐக்கானை கொண்டு வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி விட்டுறேன், அப்படியே சின்னதாக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஃபில்டரில் போயிட்டு லைட்டாக ப்ளரிங் எஃபெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அந்த யூடியூப்பை டபுள் கிளிக் பண்ணி ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இது வந்து கீழே கிளியரேட் ஆகிருக்கும். ஸோ அது உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பக்கம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஸோ சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஓகே, ஓகே, அவ்வளோதான். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படி பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டபுள் கிளிக் பண்ணி, இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பு வந்து தேவையில்லாத ஒரு ஸ்டெப்பு தான், இருந்தாலும் நீங்கள் பண்ணணுமா இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்கிறேன், ஓகே. ஸோ நம்ம அப்டு வந்து இந்த பெவல் அண்ட் எம்போஸ் இல்லை அவுட்டர் க்ளோன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அவுட்டர் க்ளோ கிளிக் பண்ணி உங்களுக்கு சைடில் வந்து ரெட் கலரும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அப்படி ரெட்டிஷாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுங்க. ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரைட். ஸோ அந்த ஐக்கானுக்கு ஏற்ற மாதிரி அது ரெட்டிஷாக காமிக்கும், ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகே. ஸோ நம்ம அப் டூ வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒயிட் வரைக்கும் நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இது தேவைன்னா இது அடிஷ்னல் இன்புட், இல்லாட்டா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், விட்டுடலாம், இந்த ஸ்டெப்பை விட்டுடலாம். இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ நம்ம ஒயிட் வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்லையே, அதை மறுபடியும் கிளிக் பண்ணி ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிங்க, தேர்ட் லேயர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இந்த பக்கம் மூணு டாட் டாட்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெயிண்ட் பக்கெட் டூல்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நம்ம பிளாக் மாற்றணும். ஸோ அப்படி இப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா பிளாக் மாறிக்கும். அப்படி இல்லாட்டி இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது உல்டா பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது மேலே வந்துடும், பிளாக் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாறிடும், ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணணும். இந்த லேயருக்கு நேராக கொண்டு போயிட்டு ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே கொஞ்சம் அப்படியே கீழே இருக்கிற லேயர் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரோ காமிக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிப் ஆகிடும், இந்த மாஸ்க் வந்து இந்த பிளாக் லேயரோட கிளிப் ஆகிடும், ரைட். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு கிரேடியன்ட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மறுபடியும் ஆல்ட் பட்டனை பிடிச்சி இப்படி அது கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும், கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த மூணு லேயரும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக், லேயர் ஃபோர் அண்ட் கிரேடியன்ட் மேப், மூணும் ஒரே மாதிரி கனெக்டாக இருக்கும், ஒன்று கீழே ஒன்று கனெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த கிரேடியன் மேப்பை இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், டபுள் கிளிக் பண்ணால். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோடது ரெட் கலரில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால, ஸோ ரெட் பேக் ரெட்டோட க்ளோ எஃபெக்ட் வேணுன்றதுனால ஃபஸ்ட்டு டார்க்கான ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுப்போம், டார்க்கஸ்ட் க்ளோ எஃபெக்ட், ஓகே. ஸோ அடுத்தது வந்து அதை விட கொஞ்சம்
இந்த இடத்துல டபுள் கிளிக், ஒரு கை மாதிரி வரும், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கொஞ்சம் லைட் கலர். ஸோ இந்த இடத்துல இந்த ஒயிட்டுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் லைட்டான ரெட்டு. ஸோ இந்த ஆர்டரில் பண்ணுங்கள், சம்திங் லைக் திஸ். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் 3 இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கலர் பெயிண்ட் அடித்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த லேயரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நார்மல்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாற்றிடுங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் மாற்றிங்கன்னா அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும், ஒரு மாதிரி அதுக்கு மேலே தான் நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபோட்டோ மேலே இருக்கும், அதை அப்படியே இழுத்துட்டு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு வந்து அந்த பிளாக் லேயருக்கு கீழே விட்டுருங்க. ரைட், ஸோ கீழே விட்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேயர் 4 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த பிளாக் லேயருக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ப்ரஷ் டூல் போங்க, ப்ரஷ் டூலில் போயிட்டு இங்கே சைஸில் வந்து 25 வச்சுக்கணும், ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, இங்கே ஸ்மூத்திங் வந்து பார்த்தீங்கன்னா 32%. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு இது செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச் டூல்னு ஒன்று இருக்கும், இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளர் அண்ட் ஸ்மச் டூல்னு இருக்கும். இந்த ஸ்மச் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், 20-40 அந்த ரேஞ்சுக்குள்ளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு 20 வச்சுக்கிறேன். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 70% இருக்கணும் ஸ்ட்ரென்த்து. ஓகே, ஸோ ஹார்ட்னஸ் 0 தான். ஸோ இப்படி இருக்கணும். இதையும் செலக்ட் பண்ணிக்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி எங்கெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோமோ, அதாவது நம்மளோட கார்னர்ஸ்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரஷ் டூல், ஒயிட் லைட், இங்கே வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அப்படியே பெயிண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் பெயிண்ட் பண்ணுங்கள். சைஸை கம்மி பண்ணணும்னா கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கீக்கு மேலே கொஞ்சம் ரெண்டு கீ முன்னாடி இருக்கும், இந்த ரிவர்ஸ் ஸ்லாஷ்க்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அது பாக்ஸ் டைப்பில். ஸோ அதில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்க, அந்த ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது ப்ரெஸ் பண்ணிங்க ப்ரெஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது, அதாவது நம்ம ஃபேஸ் மாதிரி ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோ எஃபெக்டை கம்மியாக கொடுக்கணும், இந்த மாதிரி இடங்களில் நம்ம அதிகமாக கொடுக்கணும். ரைட், ஸோ இப்போ நான் இதை இப்படி ட்ராக் பண்ணி விடுறேன், இப்படி விடுறேன். ஓகே, ஸோ ஃபேஸ் மாதிரி இருக்கிற இடங்களில் சின்னதாக பண்ணிக்கங்க. சுற்றி நீங்கள் அப்படியே பெயிண்ட் பண்ண வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை, இப்படியே பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இங்கெல்லாம் போடுங்க. ஸோ கொஞ்சம் வளைச்சி நெளிச்சு போட்டு விட்டிங்கன்னா தான் அது வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது கரெக்டாக வரும். ரைட், ஸோ இந்த ஃபேஸ் கிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கலாம். ரைட், ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்மச் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூலை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இதை சும்மா பக்கத்தில் வச்சு இப்படி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும். ஓகே, அந்த க்ளோ எஃபெக்ட்டுக்காக எங்கெல்லாம் அந்த மடிப்புலாம் வருது டிஷர்ட்டில் அந்த இடங்களில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கச்சமச்சன்னு இழுத்து விட்றாதீங்க, அது நல்லா இருக்காது. ஸோ ஒருவேளை தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இசட் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ இங்கெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது இந்த இடத்துல இந்த அழிக்கிற டூல் இருக்கும் ரப்பர் டூல், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஒருவேளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா. ரைட், ஸோ அகெயின் ஸ்மச் டூல், காலர் ஏரியாவில் கொஞ்சம் பிரைட்டாக தான் வரும் ஷேடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் கிட்ட நம்ம கொஞ்சம் இழுத்து விடணும். கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல அழகான ஒரு தம்னையில் வந்து க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ தலைமுடிக்கிட்டலாம் கொஞ்சம் இழுத்து விடுங்க, அதாவது எங்கெல்லாம் மடிப்பு இருக்கோ அந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா.
ஓகே. ஸோ இப்போ பிரஸ்ட் சைஸர் நல்லா சின்னதாக்கிங்க, நல்லா குட்டியாகிட்டு எங்கெல்லாம் இந்த முடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை அப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம ஹேர் வந்து அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலிஷ் லுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம மண்டை காக்கா மண்டை மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களோட இமேஜஸ் வந்து பார்க்குறதுக்கு சும்மா ஒரு அல்ட்ரா ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க, இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கூட நல்லா நீட்டாக கொண்டு வர முடியும். ஸோ பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நம்ம டைம் எடுத்துக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதில் அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே கிடைக்கும், ரைட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்குங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக பண்ண முடியும் நம்மளால், ரைட். ஸோ அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஓகே தம்ப்நெயில். பட் ஃபேஸோட கலர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சும்மா கேமராவில் எடுத்தது, மொபைலில் எடுத்த ஃபோட்டோ அப்படின்றது க்ளீனாக தெரியுது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பர் கூல் ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும், பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சில பார்ட்டிகல்ஸை நம்ம ஆட் பண்ணணும், அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இமேஜஸில் போனீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டிகல்ஸை சூஸ் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது சூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறையா இருக்குது, பட் ரொம்ப கச்சமிச்சான இருந்தாலும் நமக்கு வேண்டாம். பட் இருந்தாலும் இதை நான் சூஸ் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து நான் ஒரு லொக்கேஷனில் இங்கே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இதை வந்து பார்ட்டிகல்ஸ்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அந்த டவுன்லோட் பண்ண அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ மேலே விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஃபோட்டோவுக்கு கீழே போடுவோம், ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் அப்படின்ட்டு இருக்கிற இடத்த ஸ்க்ரீனுன்னு மாற்றிடுங்க. ஸோ மாற்றிட்டிங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டாசு வெட்டிக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டோம். கண்ட்ரோல் டி கொடுத்து பெருசாகிறதா இருந்தால் பெருசாகிக்கலாம், சிறுசாகிறதா இருந்தால் சிறுசாகிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து ரெட்டு, அதாவது நம்ம க்ளோயிங் எஃபெக்ட்டு, இது வந்து கோல்டு கலரில் இருக்கிறதுனால நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரெட் கலர் வர்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ ரெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம பிடிச்சிடலாம். ஸோ ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, ரைட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு மாற்றிடுங்க. எங்கே காணா இதாக இருக்குது, மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரில் போயிட்டு ப்ளர், காஷியன் ப்ளர், இதை வந்து சைஸ் வந்து நீங்கள் வந்து 2.5 or 3 வாட் எவர், உங்களுக்கு 3 மேலே போக வேணாம். ஸோ வச்சு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் நல்லாவே கிளியராகவே சூப்பராகவே நமக்கு வந்து க்ளீனாக தெரியும், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை கரெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட லேயர் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபோட்டோஷாப்பில் இருக்காது, மோஸ்ட்லி லேட்டஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ 2019 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணும்போது லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணிங்க. கேமரா ரா ஃபில்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும், நம்மளோட ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஒரு 48 ஷார்ப்பனிங் கொடுத்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 39 அப்படின்றத கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்ஸில் போங்க. பேசிக்ஸில் போயிட்டு ஸோ பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் ஒரு 8 கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி ஒரு 15 கொடுத்துக்குங்க. ஸோ வைபன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸோ அது வந்து ஒரு 38 கொடுத்துக்குங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 25 கொடுத்தா ரொம்ப எல்லோஷாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணலாம், ஒரு 12 அந்த ரேஞ்சில் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் ஓகே. ஸோ இப்போ ஃபோட்டோ கொஞ்சம் இதுவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம இதை கரெக்ட் பண்ணணும். அது என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட்டர் ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் அண்ட் இது நாலத்தையும் ஒட்டுக்காக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேயர் இன்னொரு லேயர் நம்ம ஃபோட்டோ மட்டும் தனியாக ஒரு லேயர் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் அகெயின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒரு 36 கொடுத்துப்போம், பேசிக்ஸில் ஒரு 36, கேமரா கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கொடுத்துப்போம். ஸோ 25 கொஞ்சம் அப்படி நாய்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸில் போங்க. டீட்டெயில்ஸில் போயிட்டு ஷார்ப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் பண்ணி அரவுண்டு ஒரு 41 வச்சுக்கோங்க. ஓகே 40. ஸோ இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24, 41 கூட வேணாம், இன்னும் கூட அதிகமாக வச்சுக்கலாம், ஒரு 51 வச்சுக்கோங்க. நைட் ரிடக்ஷன் வந்து ஒரு 32 வச்சுக்கோங்க. ஓகே அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் போயிட்டு லைட்டாக ஒரு 8 கிரெயின்ஸ் வச்சுங்க. ஸோ அதை வச்சிங்க எப்படின்னா நமக்கு வந்து அந்த சினிமேட்டிக் லுக் இருக்கும். ஸோ ஒரு 10 வச்சுருக்கிறேன் நான், 12 வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மிக்சரில் போயிட்டு ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஹியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ரெட்டை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ரெட்டு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, பிரைட்னஸ் அந்த மாதிரி எது நல்லா டார்க்காக வரணும்னு நினைக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆரஞ்சஸ்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது, ஃபேஸில் தான் எஃபெக்ட் காட்டும். ஸோ ரெட்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ யூடியூபையும் பார்த்துக்குங்க, பிங்காக மாறிடக்கூடாது. ஸோ ரெட்டிஷ் இந்த கலர் வச்சுக்கலாம். ஸோ நான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி சேட்ரேஷனில் போயிட்டு அகெயின் அங்கேயும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா டார்க்காக வச்சுக்கலாம். ஸோ நான் இந்தளவுக்கு வச்சுக்கிறேன், ரைட். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் பேசிக்ஸில் போயிட்டு கான்ட்ராக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நமக்கு டார்க்கஸ்ட் கான்ட்ராக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி ஹைலைட்ஸ் எங்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஹைலைட் தான் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் வச்சுக்கிறேன், இந்த அளவுக்கு ஹைலைட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே ஸோ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளிக் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட எஃபெக்ட் பக்காவாக வந்துடும். ஓகே ஸோ ஒருவேளை வரல அப்படின்னா இது நம்ம இமேஜுக்கு மேலே அந்த லேயரை தூக்கிட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்ப்நெயில் வந்து சூப்பர் டூப்பர் தம்ப்நெயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சேவர்ஸ் சேவ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் ஜேபிஜி ஃபார்மெட். நான் என்னோட லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கிறேன். ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்நெயில் லைக் மீ. ஓகே சேவ் ஓகே. ஸோ இப்போ சூப்பர் டூப்பரான நம்மளோட இந்த தம்ப்நெயில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதான் ரொம்ப விஷயம். ஸோ இந்த தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணது அப்படின்றத இப்போ இந்த தம்ப்நெயிலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ் சூப்பராக இருக்குங்களா, அட்ராக்டிவாக இருக்குங்களா. ஸோ இவ்வளோ தாங்க இந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, பட் உட்காந்து வேலை செஞ்சால் தான் வேலையாகும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம். மறக்க மாட்டேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.